பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் காலையில நம்ம பார்த்தோம்ல அந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு நேரம் நம்ம போலாம். 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது என்னன்னா, அந்த மகள் தான் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்க. என்ன, இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல என்னிடத்துல எதுவும் இல்லை, என் பிள்ளைய சாகிறதையும் என்னால் பார்க்க முடியாது, பேசாம நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு நாங்கள் தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கோன்றத அந்த மகள் வந்து யார்கிட்ட சொல்றாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த எலியாவிடத்துல சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், எலியா அவளிடத்துல கேட்கும்போது தன்னுடைய சூழ்நிலையை எலியாவிடத்துல அவள் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம நிறைய தியானிச்சோம்ல, நம்மளுடைய வாழ்க்கையில வேலை போயிடுச்சுன்னா தற்கொலை தான் முடிவுன்னு நினைச்சிடறோம். இல்ல நம்ம அன்பாயிருந்த மனைவி நம்மளை விட்டு போயிட்டான்னா தற்கொலை தான் முடிவுன்னு நினைச்சிரும். கணவன் நம்மளை விட்டு போயிட்டாருன்னா தற்கொலை தான் முடிவுன்னு நினைச்சிரும். நம்ம நம்மளுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது பிள்ளைகள் சொல்ற பேச்சு கேட்கலன்னா இவங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு முடியவே முடியல, இந்த பையன் மாறவே மாட்டேங்கிறான், பேசாம நான் செத்து ஒளியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசிஷன்ஸ் நிறைய எடுப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், தற்கொலை அதற்கு முடிவல்ல, நம்மளை வாழ வைக்க தான் கிறிஸ்து நமக்காய் விண்ணகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்தார், நமக்காய் மரித்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், நமக்காய் உயிர்த்தார், நமக்காய் எழுந்தது மட்டும் இல்லைங்க, நமக்காய் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, அவர் நமக்காய் திரும்ப வர போகிறார். அந்த நல்ல தேவனை ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கலாமே, நம்ம சூழ்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டிலும் சூழ்நிலையை காட்டிலும் பெரிய தேவனாகிய நம்ம தேவனிடத்துல நம்மளுடைய காரியங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை மாறுதலாய் அவர் முடித்து கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவரே, என் சூழ்நிலையை காட்டிலும், என் சூழ்நிலையை காட்டிலும் பெரிய தேவனாகிய உம்மிடத்துல என்னுடைய பிரச்சனைகளை நான் கொடுத்துறேன்ப்பா. அந்த விதவையை பாருங்களேன், எலிய கேட்ட உடனே தன்னுடைய நிலைமையை அவனிடத்துல சொல்லுகிறார். அதே போல இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை மற்றவங்க கிட்ட புலம்புறத காட்டிலும் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து கர்த்தரிடத்துல சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றி கொடுப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்களே எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கீங்க? நீங்க நம்பின மகன் உங்களை ஏமாச்சிட்டானா? நீங்க நம்பின அந்த உங்களுடைய அதாவது சக தோழனா இருக்கலாம், சக தோழியா இருக்கலாம், உங்களை ஏமாற்றிட்டாங்களா? கவலைப்படாதீங்களா? அவைகளை காட்டிலும் பெரியவர், அவர்களை உங்க அவர்களை கொடுத்தவரை கொடுத்தவரை காட்டிலும் பெரியவர் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. அந்த நேச அன்பை நீங்க ருசிச்சு பாருங்களேன். தற்கொலை இதற்கு முடிவல்ல, தற்கொலையை தூக்கி போட்டுட்டு என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நம்ம செஞ்சு முடிக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, இந்த நாளை காண செஞ்சீங்களே உங்களுக்கு நன்றி, இந்த நாளை முடிக்க கிருப செய்றீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. அப்பா, தற்கொலை இதற்கு முடிவில்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்பா, எங்களுடைய நம்பிக்கை உங்க பாதத்துல கொடுத்துறோம்ப்பா, என் சூழ்நிலையை நீங்க மாற்றி கொடுங்க. வசனம் சொல்கிறதே, திராணிக்கு மேலே சோதிக்கிற தேவன் நீங்க இல்லைன்னு சொல்லியிருக்கிறதே, தப்பு வைக்கிறதுக்கான பதிலையும் வழியையும் காட்டுகிறவர் நீர் அல்லவா? ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருகிறதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய சிந்தையை ஒரு முகப்படுத்துங்க, சிந்தனைகள் சிதறாதபடிக்கு, தவறான எண்ணத்துக்கு எங்களை தள்ளாதபடிக்கு ஆவியானவரே எங்களுடைய சிந்தனையை நீர் ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு இவர்களுக்கு சமாதானமான இரவாய், நாளை காலை எழுந்துக்கும் போது புது பலத்தோடு, புது உற்சாகத்தோடு, புது சந்தோஷத்தோடு எழுந்து கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.